நான் வந்து ஏதோ ஒரு அறிவுக்குறை சொல்லுன்னு சொன்னால் கூட டெஃபர்ட்டாக சொல்லி எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அந்த நம்ம மனுஷ பருவம், மனுஷ ஜென்மத்திலேயே வந்துட்டு வசந்த காலம் அப்படிங்கிறது அந்த மாணவ பருவம் தான். அந்த பருவத்தில் வந்து சுத சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் என்ன நீங்கள் வந்தால் கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஸோ அந்த சந்தோஷமான நாட்கள், அட் த சேம் டைம் ரொம்ப சோதனையான நாட்கள் கூட. உங்கள் வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதில் தான் இருக்கு. இந்த 4 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தாதான் உங்கள் 40 வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கவனம், வேறு எதுலேயும் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. நீங்கள் காலேஜ் வந்து ஸ்டெப்ஸு படிகள் ஏறும்போது நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மாவோட உழைப்பு, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துக்கிட்டு அந்த படியை ஏறிட்டுருக்கீங்க. அந்த மறந்துடாதீங்க, எக்காரணத்தை கொண்டு படிப்பு தான், அதில் தான் கவனத்தை செலுத்துங்க. அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஆனால் அரசியலில் படிக்கும்போது முழுசாக ஈடுபடாதீங்க. நானே கட்சி ஆரம்பித்தா கூட நீங்க மாணவர்கள் படிப்பை விட்டு அச்சு ஈடுபடாதீங்க. ஓட்டு போட்டீங்களா பாருங்க, பாத்துங்க, அவ்வளவுதான். படிப்பு தான் முக்கியம். இன்னொன்னு வந்து நான் சொல்ல விரும்புறேன். என்னுடைய கொஞ்சம் அதிகமா பேசிட்டு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு. நான் வந்து பெங்களூர்ல கன்னடா மீடியம்ல படித்தேன், மிடில் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் கன்னடா மீடியம்ல படித்தேன். 98% மார்க்ஸ், ரொம்ப புத்திசாலி. ஸோ பிரைமரி மிடில் ஸ்கூல்ல வந்து அவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹை ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல என்ன போட்டாங்க, எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். நான் வந்து தமிழை படிச்சு நான் ஃபங்க் ஆயிட்டேன். ஃபங்க் ஆயிட்டு 98% மார்க் வாங்கிட்டு இருந்த நான் 17-18 மாதம் வாங்கிறதுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் தேர்ந்தாலும் பின்னால் பேஜ் வந்துட்டேன். என்ன லாங்குவேஜ் அப்படியே வந்துட்டு இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில், யூனிவர்சிட்டியில் எத்தனையோ பேர் வந்து எல்கேஜியிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியமில் வந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ எல்லா டிகிரி கோர்ஸும், எல்லா ப்ரொஃபஷனல்ஸ் இதுவும் எல்லாமே இங்கிலீஷில் தான். அப்போ வந்து டெஃபினெட்லி நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம், இங்கிலீஷ் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, இங்கிலீஷ் வந்து வேறு லாங்குவேஜ் வந்து நீங்கள் தப்பு தப்பாக பேசினாலும் அதை வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க, கலாட்டா பண்ண மாட்டாங்க, ரசிப்பாங்க. அதே இங்கிலீஷ் ஆங்கிலத்துக்கு வந்து தப்பா பேசினா கிண்டல் பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. அதுக்கு பயந்தே வந்து இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்க. இங்கிலீஷ் பேச பேச தான் வரும், பேச பேச தான் வரும். தயவு செஞ்சு மாணவர்கள், உங்கள் கூட உங்கள் நண்பர்கள் கூட இங்கிலீஷ் பேச கற்றுக்குங்க. அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர், உங்கள் தொழிலுக்கு அதுதான் வந்து உதவும். அது வந்து கம்யூனிகேஷன் இப்போ குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்லி, கம்ப்யூட்டர் வேர்ல்டு. நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டால் தான் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற முடியும். தமிழ் பேசினா மட்டும் தமிழ் வளராதுங்க, தமிழன் வளர்ந்தால் தான் தமிழ் வளரும். இப்போ இந்த மாடர்ன் உலகத்தில் வந்து இளைஞர்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு பல மாநிலங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் பேரும் புகழும் வாங்கினாது. தமிழனுக்கு பேர், தமிழுக்கு பேர். சுந்தர் பிச்சை, சுந்தர் பிச்சையால் யாருக்கு பேர், தமிழனுக்கு பேர், தமிழுக்கு பேர். அப்துல் கலாமால் யாருக்கு பேர், தமிழனுக்கு பேர், தமிழுக்கு பேர். ஏன்னா ஆங்கில புலமை இருந்தது, அதனால அதனால சொல்கிறதான். ஸோ அதை நீங்கள் படிக்கிங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துணைவியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்களோ தெரியாது. உங்கள் நண்பர்களை வந்து மட்டும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. உங்கள் அங்கே நண்பர்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணுறவங்க, எந்த திசையில் வர கொண்டு போகிறவங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.
மாணவர்களே, மகாபாரதத்தில் ஒரு கதை வருது, ஒரு இன்சிடென்ட் வருது. துரோணாச்சாரியார் துரியோதனனை கூப்பிடுறார். கூப்பிட்டு, துரியோதனா எனக்கு உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுக்குறேன், எனக்கு 10 பேர் நல்லவங்க வேணும், என்னை கூட்டிட்டு வா, நான் ஒரு காரியம் செய்யணும்னு சொல்றாங்க. சரி குருதேவா அப்படின்னு சொல்லி துரியோதனா போய்படுறான். நல்ல 10 பேர் நல்லவங்களை தேடுறதுக்கு தர்மரை கூப்பிடுறாங்க. தர்மராஜா, நான் ஒரு காரியம் செய்யணும், எனக்கு 10 பேர் கெட்டவங்க வேணும், 30 நாள் டைம் கொடுக்குறேன், ராஜ்யத்தில் சுற்றி கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அவரு போகிறாங்க. 30 நாள் முடிகிறது. துரியோதனை வர்றா, வெறும் கையில் வரா. என்ன துரியோதனை ஆச்சுன்னா, மன்னிச்சிருங்க குருதேவா, நான் ராஜ்யெல்லாம் தேடினேன், ஒருத்தன் கூட நல்லவன் கிடைக்கல, ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்குது, அது என்ன காரியம் சொல்லுங்க, அதை நானே பண்ணி முடிச்சிடுறேன்னு சொல்கிறாங்க. தர்மராஜன் வர்றா, அவரு தனியாக வர்றாரு. என்ன தர்மான்னு கேட்டால், மன்னிச்சிருங்க குருதேவா, நானும் வந்து 10 கெட்டவங்களை பார்த்தேன், ஒருத்தன் கெட்டவங்க கூட கிடைக்க மாட்டேங்கிறான், எல்லா நல்லவங்களும் தான் இருக்காங்க, அது என்ன காரியம் சொல்லுங்க, நானே முடிச்சிடுறேன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால், துரியோதனை கெட்டவன், கெட்ட குணம் உள்ளவன், அதனால்தான் கெட்டவங்களையே தேடுறான். அவனை பார்க்குறவங்கெல்லாம் கெட்ட குணங்களே கண்ணுக்கு தெரியுது. தர்மம் நல்லவன், அவன் பார்க்கும்போது தர்மம் நல்ல குணங்களே தெரியுது, கெட்ட குணங்கள் தெரியல. அதே மாதிரி நீங்கள் முதல்ல நல்லவங்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கிற நண்பர்களே கண்ணுக்கு தெரியுவாங்க, அவங்க கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த அருமையான விழாவிற்கு எனக்கு வாய்ப்பு தந்து இதை வந்து ஒரு ஒரு மாநாடு மாதிரியே நடத்திய நம்ம அன்பரிய நண்பர் நம்ம ஏசி சண்முக அவர்களுக்கும், இங்கே பாராட்டி பேசின அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் இதை பேசுறதுல ஏதாவது வந்து தப்பிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.